السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله بنكر بينال ياسين شريف மற்றும் சூரத்துல் முஅவ்விதத்தைன் தஹ்லீல் அனைத்தையும் ஓதி குறிப்பிட்ட அருவாஹர்களுக்கு பேர் கூறி இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது யாசின் ஷரீஃபுடைய துஆ மஜ்லிஸ் நடைபெற உள்ளது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பல பேர் இந்த பழக்கத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். என்ன காரணம் எதுக்குங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த காரணங்களையும் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இந்த மஜ்லிஸும் ஒரு இல்முடைய மஜ்லிஸாக ஆகும். நம்மளும் சில இல்முகளை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிக்குவாங்க. கண்ணியமான பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் நிஸ்ஃபு ஷாபான் பராஅத்து அந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். அங்கே போனவங்களுக்கு, அங்கே நடந்த சரமா பயான் நிகழ்ச்சியில் கலந்தவங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகள் தெரியும். நீண்ட ஒரு செய்தியாக சொல்லாமல் சுருக்கமாக, நாம் ஏன் இதை செய்கிறோம் என்பதற்கான விளக்கமாக இந்த செய்தியை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த நிஸ்பு ஷாபானுக்கு பின்னாடி, பராத்துக்கு பின்னாடி, இந்த நிஸ்பு ஷாபான் பராத்துக்கு பின்னாடி நம்ம ஊர்களில் வீடுகளில் வழக்கமாக அர்வாஹ் ஃபாத்திஹாக்கள் ஓதுவது, இறந்து போனவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, யாசின் ஓதுவது, இந்த ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு பேசிக் தான் இதுக்கு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிஸ்ஃபு ஷாபான் அன்னைக்கு ஜன்னத்துல் பக்கீயில் இருந்து கையை உயர்த்தி அல்லாஹ் துஆ செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, குபூரை ஜியாரத்து செஞ்சாங்கல்ல, அதுதான் அசல், அதுதான் பேசிக். அப்போ அன்னைக்கு மஸ்ஜிதுகளில் அந்த இடங்களில் போய் தொழுதவங்க அங்கே உள்ள பயான் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு அப்படியே குபூருக்கு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு 100-200 பேர் தான் குபூர் ஜியாரத்துக்குன்னு போவாங்க, மீதி உள்ள 800 பேர் அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. இது வளமையாக இருக்குது. அப்போ எல்லோருமே அந்த நிஸ்பு ஷாபானுக்கு பின்னாடி இறந்து போனவங்களை நினைக்கணும், அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யணும் அப்படிங்கிற நோக்கமாகத்தான் இந்த நிஸ்பு ஷாபானுக்கு பின்னாடி நம்ம வீடுகளில் யாசின் ஷரீஃப் ஓதுகிறோம். இறந்து போன எல்லா அதில் குறிப்பாக பெயர்களை குறிப்பிட்டு ஓதுகிற நோக்கம் என்ன? நம்ம இரத்த பந்தங்கள், நம்மளுடைய பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள், ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்க, எல்லா பேரையும் நினச்சி பெயர் குறிப்பிட்டு ஓதுகிறோம் பார்த்தீங்களா, இது விசேஷமான ஒன்று. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஓத வேண்டிய கடமை பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த பழக்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரணும், அந்த ஒரு சுண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கமாகத்தான் இந்த நிஸ்பு ஷாபான் பராத்துக்கு பின்னாடி வீடுகளில் எல்லாரும் ஒன்று கூடி அர்வாஹுகளுக்கு துஆ ஓத வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழடி வாழையாக தொன்று தொட்டு இந்த அமலை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, இக்ரா சூரத் யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களில் இறந்து போனவர்களுக்காக வேண்ட சூரா யாசீன் ஷரீஃபை ஓதுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ என்னைக்கு ஓதணும்னு அந்த ஹதீஸில் சொல்லப்படலை, என்னைக்கு ஓதணும் அப்படின்னு சொல்லப்படலை, இறந்து போனவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் நம்மளாக சில பழக்கங்கள் வச்சுக்கிட்டோம். 3வது நாள், 7வது நாள், 10வது நாள், 40வது நாள், வருஷ ஃபாத்திஹா அப்படின்னு நம்மளாக சில பழக்கங்களை வச்சுக்கிட்டோம். இது ஒரு நல்ல பழக்கம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் இல்லை. இது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட கூடுமான முஸ்தஹப்பான நல்ல ஒரு அமல், நல்ல ஒரு செயல். இது நம்மள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான்
இறந்தவங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இது போன்ற அமல்களை பூரா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் செய்யணும், இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், ரப்பனா ஃபிர் லனா ஒலி இஹ்வானின சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஈமான் கொண்ட நிலையில் எங்களுக்கு முன்னாடி வஃபாத்தாகி போயிட்டாங்களே அவங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு நல்லா கேட்க சொல்லி கற்றுக் கொடுக்குறான். இறந்தவங்களுக்கு துவா செய்யுங்க, இறந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கையில் போய் இறந்தவர்களுக்கு துவா செஞ்சாங்கல்ல, இப்போ ரசூலுல்லாஹும் கற்றுக் கொடுக்குறாங்க, இறந்து போனவங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறாங்க, இறந்து போன ஒரு மனிதர், மௌத்தாகி விட்ட மரணமாகி விட்ட ஒரு மனிதர் அவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு கிணத்துல ஒரு தண்ணியில் நீச்சல் தெரியாத ஒரு மனிதர் விழுந்து விட்டார். அவர் எப்படி தன்னை தத்தளிச்சுக்கிட்டு இருப்பார், தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு தத்தளிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இறந்து போகிவிட்ட ஒரு மனிதர் நமக்காக வேண்டி யாராவது நன்மையை சாட்ட மாட்டார்களா, நன்மையை எத்தி வைக்க மாட்டார்களா, நன்மையை அனுப்ப மாட்டார்களா என்று இறந்து போன அந்த மனிதர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸுகள் இந்த செய்திகளை பூரா வச்சு பார்க்கும்போது இறந்து போனவங்களுக்கு ஓத வேண்டும்ங்கிறது தெரியுது. மூணாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகை இருக்குது, அல்லாஹ்வைத்தான் தொழுகிறோம், சுன்னத்தாக இருக்கட்டும், ஃபர்லாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், தராவியாக இருக்க எந்த தொழுகையாக இருக்கட்டுமே அல்லாஹ்வைத்தான் தொழுகிறோம். அந்த தொழுகையில் அல்லாஹ் என்ன வச்சுருக்கா, அத்தஹியாத்தில் உட்காரும்போது மார்க்கம் என்ன சொல்லித்தருது, தருது இப்ராஹிம் முடித்ததுக்கு பின்னாடி கடைசியாக துஆ இருக்குது, அல்லாஹும்மா கஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹயாஇ மின்ஹும் வல் அம்வாத். மௌத்து வந்துருச்சாங்க, அப்போ எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பெற்றோர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களின் பாவத்தை மன்னிப்பாயாக, ஹயாத்தோடு உள்ளவர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக, மௌத்தாகி விட்டவர்களின் மௌத்தாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாகன்னு அல்லாஹ் எங்கே கேட்க சொல்கிறான், தொழுகைக்குள்ளேயே கேட்க சொல்கிறான், தொழுகையிலேயே கேட்க சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அப்போ நம்ம இறந்து போனவங்களுக்கு துவா செய்யணுங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதோடு இன்னொரு படி கூடுதலாக சொல்ல போனால், ஒரு மனிதன் இறந்து விட்டார், இறந்ததுக்கு பின்னாடி ஜனாசா தொழுகை வைக்கிறோம், இந்த ஜனாசா தொழுகையில் மூணாவது தக்பீரில் விசேஷமாக என்ன துவா வந்துடும், அல்லாஹும்மா கஃபிர்லி ஹையினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா, இந்த துவாக்களை பூரா ஓதுறோம்ல, என்ன அர்த்தம், யா அல்லாஹ் இந்த மையத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அதில் வருது, அதில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், மையத்துக்குன்னு சொல்லி ஜனாசா தொழுகை வைக்க சொல்லி அந்த ஜனாசா தொழுகையில் மையத்துக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள்னு இஸ்லாம் வச்சுருக்குது, இது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்குது, ஒரு அமலாக ஆக்கப்பட்டிருக்குதுன்னு என்ன அர்த்தம், இறந்து போனவங்களுக்கு நம்ம துஆ செய்யணும், அவங்களுக்கு நன்மையை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இறந்து போனவங்களுக்கு நம்ம டிராஃப்ட் அனுப்ப முடியுமா, செக் அனுப்ப முடியுமா, பணத்தை அனுப்ப முடியுமா, உணவு அனுப்ப முடியுமா, ஆடை எடுத்து அனுப்ப முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. இது போன்ற நல்ல அமல்களை செய்து தான் அவர்களுக்கு பலனாக நன்மையாக அவர்களுக்கு அனுப்ப வேண்டும், இந்த சவாபுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. அந்த அடிப்படையில் தான், அந்த நோக்கத்தில் தான் இந்த நிஸ்பு ஷாபான் பராத்துக்கு பின்னாடி வீடுகளில் நம்ம ஒன்று கூடி அதிகமாக யாசின் ஷரீஃப் ஓதுறது, அருவா தஹ்லீல் துஆ ஓதுவது, இறந்து போனவர்களுக்காக வேண்டி ஃபாத்திஹாக்கள் ஓதுவது அப்படிங்கிற பழக்கம் தொன்று தொட்டு நம்முடைய வாழையடி வாழையாக வருவதற்கு இதுதான் காரணம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்,
இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் நம்ம செஞ்சுக்கணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள், நம்ம பிச்சளங்கள் நம்மளுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு துஆ கூட செய்ய மாட்டாங்க, நம்மளை நினச்ச கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிராணிகள் இறந்து போனால் எப்படி தூக்கி மண்ணை தோண்டி போட்டுட்டு வந்துடுறோமே, அதை போய் நினச்சி பார்க்க போகிறோமா? அந்த மாதிரி நம்மளையும் நம்முடைய பிள்ளைகள் அந்த மாதிரி கையாண்டுருவாங்க. ஏதோ ஒன்று தூக்கி போட புதைச்ச மாதிரி புதைச்சிட்டு போயிடுவாங்க. எந்த பலனும் எந்த நன்மையும் எந்த சவாபுகளும் அவர்கள் சேர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறனால நம்ம சந்ததியர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பிச்சளங்களுக்கு இது போன்ற ஒரு நல் அமலை அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த மாதிரியான பராத்துக்கு பின்னாடி, நிஸ்பு ஷாபானுக்கு பின்னாடி இந்த துவா ஓதக்கூடிய பழக்கங்கள் வருடங்களில் இடையில மூணாவது நாள், ஏழாவது நாள், பத்தாவது நாள், வருஷ ஃபாத்திஹா அப்படிங்கிறதையெல்லாம் கூட்டி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஓதக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக நம்ம இதுகளை செய்யணும். இப்படி செய்வதனால் நம்மளுடைய இறந்து போகிவிட்ட முன்னோர்கள் மூதாதையர்கள் பயன் அடைவார்கள். நமக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற நன்மைகளை சேர்ப்பிப்பார்கள் என்பதை இந்த மஜ்லிஸில் தங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. من الأجداد إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم أزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم